இந்த நல்ல நாளிலேயும் உங்கள் யாவரையும் இந்த வீட்டு ஜபத்திலே காண்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆச்சரம் நம்மூலமாய் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளிலேயும் நாம் கிறிஸ்தவ குடும்பமாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பமாக நாம் கர்த்தரிடத்தில் சில காரியங்களை ஜெபிக்கவும் நாம் கிறிஸ்தவ குடும்பமாக கர்த்தரிடத்தில் அமர்ந்திருக்கவும் கர்த்தர் பாராட்டின இந்த ஈவான நாட்களுக்காக நாம் நன்றி செலுத்த ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, நான் இனி வருகிற ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களிலும் கிறிஸ்தவ குடும்பங்களை குறித்ததான ஒரு வார்த்தையே நான் வேதத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ச்சியாக தியானிக்கப் போகிறோம். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே நம்முடைய கிறிஸ்தவ குடும்பம், தேவன் இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு குடும்பமானது மனிதனுடைய சித்தத்தின்படி, மனிதனுடைய தீர்மானத்தின்படி அது உருவாக்கப்பட்டது என்று நாம் பல நேரங்களிலே நாம் ஒத்துக்கொண்டாயிலும், இந்த வேதத்திலே முதல் முதலாக ஒரு குடும்ப உறவை, ஒரு குடும்பத்தின் அனுபவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே முதலாவது தோற்றுவித்தார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இது மற்ற மதத்தினர் ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கிறிஸ்தவ குடும்பங்கள் அதை அங்கீகரிக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களும் ஒன்றை நம்புகிறது, இந்த குடும்ப உறவை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தில் வீதமாய் சொல்கிறது, இந்த குடும்ப உறவானது கனமுள்ளதாய் இருக்கின்றன. அப்போ இந்த கிறிஸ்தவ குடும்பம், நம்ம ஒவ்வொருவருடைய குடும்பமும் கர்த்தருடைய பார்வையிலே கனமுள்ளதாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், நம்முடைய குடும்பம் ஒருவேளை வறுமையிலே, இல்லை ஒருவேளை பொருளாதாரத்திலே, ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பதாக மனிதர்கள் எதிர்பார்க்கிற மேன்மையிலே ஒருவேளை நம்முடைய குடும்பம் இல்லாமல் இருக்கலாம். மனிதன் வரையறைத்து வைத்திருக்கிற வரையறையிலே ஒருவேளை நம்முடைய குடும்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த கிறிஸ்தவ குடும்பமானது தேவனுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். எத்தனை பேராமேன்னு சொல்ல முடியும்? அதன் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு ஒரு சிறு குடும்பத்தை குறித்ததான அந்த குடும்பத்தில் காணப்பட்ட நன்மை என்ன, அந்த குடும்பத்தின் வழியாய் கிடைத்த நன்மை என்ன என்பதை குறித்ததான ஒரு வேத சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம், அதில் 2 நேராக நாம் கவனத்தை திருப்பிக் கொள்ளவும். 2 அதில் போடப்பட்டிருக்கிற, அதில் சொல்லப்பட்டிருக்கிற அங்கு வாசிக்கலாம். 18 18:18 வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். போதுமான. தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் இந்த 1, 2, 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது இங்கு ஒரு குடும்பத்தை குறித்ததான ஒரு உறவை ஆண்டவர் துவக்கி வைக்கிறார். அந்த குடும்பத்தின் பெயர்தான் ஆதாம் ஏவாள் என்கிறதான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்திலிருந்து இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம்? தேவன் ஆதாமை உருவாக்கினார். ஆதாமை உருவாக்கி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று தீர்மானித்து எல்லா சிறு ஜீவராசிகளையும் ஆதாமிற்கு முன்பதாக கொண்டு வருகிறார். அதில் ஒரு வசனம் சொல்கிறது பாருங்கள், 20 அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை அங்கு காணப்படவில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் அதை கண்டு 21 வசனத்தில் அவர் என்ன செய்கிறாரா, ஆதாமுக்கு ஒரு நித்திரையை உண்டு பண்ணி அவன் விழா எலும்பினாலே ஒரு மனுஷியை உண்டு பண்ணுகிறார். அதை கண்டவுடனே ஆதாம் சொல்கிறான், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால நீ மனுஷி என்று சொல்லி ஒரு குடும்ப உறவு இந்த ஆதாம் ஏவாளுக்கும் இடையே தேவனாய கர்த்தர் துவங்கி வைக்கிறார். நான் கேட்குற அன்பான திருச்சபையே, அன்பான விசுவாச பிள்ளைகளே, கிறிஸ்தவ குடும்பங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு குடும்ப உறவை முதலாவது ஆண்டவர் துவங்கி வைக்கிறார். இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், நான் ஒருவேளை தெரிந்து கொண்டதான என் கணவனோ, ஒருவேளை என் கணவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ. இன்னைக்கு பாருங்கள், உலக நடக்கையில் ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் எங்களை இணைத்திருக்கிறார்களோ,
இல்லை. இந்த குடும்ப உறவை தேவனாய கர்த்தர் இந்த பூ உலகத்தில் கனமுள்ளதாய் கண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறது போல இது கனவீனம் பண்ணப்படுகிறது இல்லை, இது கனமுள்ளதா. ஒரு மனைவி கணவனை கனமுள்ளதா எண்ண வேண்டும், ஒரு கணவன் மனைவியை கனமுள்ளதா எண்ண வேண்டும், கணவன் மனைவி பிள்ளைகளை கனமுள்ளதா எண்ண வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை கனமுள்ளதா எண்ண வேண்டும். காரணம், இந்த குடும்ப உறவு கனமுள்ளதாக இருக்கிறது. இது தேவன் உண்டாக்கியிருக்கிறார். இன்றைக்கு நாம் இணைந்திருப்பதோ, ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக நாம் இணைந்திருப்பதோ தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கர்த்தர் என்னைய ஒருவேளை சிறு வயதிலேயே நான் பிறந்து ஏதோ ஒரு மரணத்துக்கு நேராக தள்ளிப்பட்டிருப்பேனா, நான் இறந்து போயிருந்திருப்பேனால இந்த குடும்ப உறவில் நான் வந்திருக்க முடியாது. அப்போ எந்த தீங்கும் என்னை அணுகாமல், எத்தகைய ஆபத்து என்னை நெருங்கினாலும் என் பிராணனை தொடவிடாமல் என் ஆண்டவர் இந்த குடும்ப உறவிலே அவர் இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு காரணம், இந்த குடும்ப உறவை என் ஆண்டவர் துவங்கி வைத்திருக்கிறார். இந்த குடும்ப உறவானது தேவனால் துவங்கப்பட்டது. முதல் காரியம், கிறிஸ்தவ குடும்பம் கணவன் மனைவியை பார்த்து ஏன் நேரம் இல்லை, மனைவி கணவனை பார்த்து ஏன் நேரம் இல்லை, இது தேவன் அங்கீகரித்தபடியினால தான் இந்த உறவை கத்த துவங்கி, அந்த ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ குடும்பத்துக்கு இருக்கணும். கணவனை பார்த்து நான் உன்னை கெட்டாட்ட எப்படி இருந்திருப்போம் தெரியுமா, இல்லை. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கான உறவை என் தேவன் துவங்கி வைத்தார், என் தேவன் அதை அங்கீகரித்திருக்கிறார். நான் அங்கீகரிக்கணும், நான் கனமுள்ளதாக எண்ணணும், என் பிள்ளைகளை நான் கனமுள்ளதாக எண்ணணும். என் வாயினால் என் பிள்ளைகளை அவதூறாய் பேசக்கூடாது, என் கணவனை அவதூறாய் பேசக்கூடாது, என் மனைவி அவதூறாய் பேசக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பங்கள் இது கனமுள்ளதான ஒரு உறவு. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை என்றோ மறித்திருக்க வேண்டிய பிள்ளைகளை கத்தர் காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரே, அப்போ இந்த உறவு எவ்வளவு பட்ட ஒரு மேன்மையான குடும்ப வாழ்வியல். இதை நான் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதல் காரியம், இந்த கிறிஸ்தவ குடும்பம் இந்த ஆதாமும் ஏவாளையும் தேவன் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, இந்த குடும்பத்தினிடையில் காணப்பட வேண்டியதான குணாதிசயம் வாசிக்கலாம். மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நல்ல கவனிங்க, இரண்டாவது காணப்பட்ட குணம், இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவன் சொன்னதை கீழ்ப்படிய மனமில்லை. நல்ல, நீங்கள் இந்த மூணு அதிகாரத்தில் அந்த வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். சர்ப்பமானது அந்த ஸ்திரீயினிடத்தில் கேட்கிறது, ஏதையாயிலும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னது உண்டோ? ஆமாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனி என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். பாருங்களேன், ரெண்டாவது அதிகாரம் ஆண்டவர் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். ஒன்பதாவது வசனம், நல்ல கவனிங்க, தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தையும் நல்ல கவனிங்க, இங்க என்ன பண்ணாரா, எல்லா மரங்களையும் விளைவிக்க பண்ணினார் பூமியில. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். ரெண்டாவது காரியம், கீழ்ப்படியாமை. அவர் சொன்னதை சரியாய் புரிந்து கொள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பம் முற்படணும். கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவன் என்ன சொன்னாரா, தோட்டத்தின் நடுவிலே சகலவிதம் விருட்சங்களையும் அவர் முளைக்க பண்ணினார். அதோடு கூட என்ன விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார், ஜீவ விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். அதில் தான் என்ன பண்ணார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். வாசிக்கலாம் பதினாறாவது வசனம், தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நல்ல கவனிங்க, நீங்கள் அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் ஒத்து பாருங்க, சகலவித விருட்சங்களையும் முளைக்க பண்ணினார் தோட்டத்தின் நடுவில். தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். தோட்டத்தின் நடுவில் தான் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் முளைக்க பண்ணினார். ஆனால் ஆண்டு எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்களேன், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும்தான் நீ சாப்பிடக்கூடாது, சகல விருட்சத்தையும் நீ சாப்பிடலாம், அதுக்கு நடுவில் ஜீவ விருட்சம் ஒன்று இருக்குது அதையும் நீ சாப்பிடலாம்.
ஆண்டவர் சொன்னாரே, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது. கீழ்ப்படிய மனதில்லை, தேவன் சொன்னதை சரியாய் புரிந்து கொள்ள மனதில்லை. பாருங்க, ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், கர்த்தர் சொன்ன வேதத்தின் வசனங்களை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 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 குறிப்பிட்ட கதையை சொல்லுவாங்க, அநேக போதகர்கள் சொல்லி கேட்டிருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்டதான பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு வேகமாக பிஸியான ஆள், வேகமாக வேலைக்கு செல்லுகிற பழக்கம். இவர் வேலைக்கு போகும் பொழுது பைபிளை திடீர்னு திறந்து ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு, இதான் தேவன் தந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிடுவாராம். இப்படி அவர் ஒரு நாள் வேலைக்கு வேகமாக கிளம்பிட்டு வசனத்தை திறந்த பொழுது, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான்னு வசனம் வந்துச்சான். இந்த வசனத்தை இவர் பார்த்த உடனே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கு வந்த வசனம் இல்லைன்னு மாற்றிட்டு திருப்பி இன்னொரு தடவை வேதத்தை திறந்துருக்கிறாரு. நீ அதையே போய் என்ன பண்ணி செய்யணும் ஒரு வசனம் இருந்துச்சான். திருப்பி ஒரு வேதத்தை மூடிட்டு, இது எனக்குள்ள வசனம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி திறந்தா, செய்ய வேண்டியதை தீவிரமாக சீக்கிரத்தில் செய்யன்னு இருந்துச்சு. என்னை கேட்குற அன்பான திருச்சபை மக்களே, அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் கர்த்தருடைய வசனத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம், கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்களேன், உன் நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் பழத்தையும் சாப்பிடு, அந்த தோட்டத்தில் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பழமும் இருக்குது, அதில் தான் என்ன இருக்குது, நீ ஜீவ விருட்சத்தை நான் அங்கே தான் வச்சுருக்கிற, ஆனால் நீ எதை செய்யக்கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிடக்கூடாது. ஒருவேளை நீ ஜீவ விருட்சத்தை சாப்பிட்ருந்தா உனக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு அதுதான். கிறிஸ்தவ குடும்பங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாத எண்ணம் ஒன்று ஒன்று, ஆனால் நமக்கு செல்போனுக்கு கொடுக்குற நேரத்தை, உறவு முறைகளுக்கு கொடுக்குற நேரத்தை, வேலைக்கு கொடுக்குற நேரத்தை, படிப்புக்கு கொடுக்குற நேரத்தை நம்ம தேவ சமூகத்தில் கொடுக்க மறக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சரியாகி புரிந்து கொள்ள மறக்கிறோம். அதனால தான் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிரச்சனை, அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் விசுவாச குறைவு. காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை இல்லை. நல்லா கவனிங்க, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் கடந்த நாள் முழுவதுமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆராதனை நேரங்களில், உபத்திரவப்பட்டது நல்லது. நான் அதன் வழியாக என்னத்தை கற்றுக்கொள்வேன், நீலாம் ஒரு ஆளானு சொல்லுவேன்னு வசனம் சொல்லலை. நான் கர்த்தருடைய பிரமாணங்கள், இந்த சத்திய வசனத்தை நான் பிடித்து கொள்ளுவேன். காரணம், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பங்க, அப்போ நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா, கீழ்ப்படியாதுங்கிற குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. மூன்றாவது காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டால் நமக்கு என்ன உண்டு, சாபமும் உண்டு. இது யார், நான் வேறு வெளி உள்ள மக்களுக்காக சொல்லலை, இங்கே நம்ம எல்லாருமே கூடியிருக்கிற நாம் எல்லோரும் யார் தான், கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம், தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு என்ன வருமா, சாபம் வரும். இந்த ஆதாம் ஏவனுடைய வாழ்க்கையில், இந்த குடும்ப வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, தாம் செய்த தேவன் சொன்ன வார்த்தைகளை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கி நம்ம பாருங்களேன், அவசர அவசரமாக வேதத்தை வாசிக்கிறோம், அதிகாரம் ஒரு அதிகாரம் வாசிக்கிறோம், வேக வேகமாக வாசிச்சுட்டு அதில் என்ன புரியும், கர்த்தர் என்ன சொல்கிறாரு நமக்கு என்ன தெரியும், கர்த்தரிடத்தில் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ற என்ன எதிர்பார்க்கிறாருன்னு என்ன தெரியும். நம்ம கீழ்ப்படிய மறக்கக்கூடாது, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா சாபம். யாருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு. மூன்றாவது, இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:8 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, போதுமானது. பாருங்க, இங்க மூணாவது என்ன குணம் இருந்துச்சு, தேவனோ சத்தத்தை கேட்கிற பழக்கம். ஆதாம் ஏவாளுக்கு என்ன இருந்துச்சு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணுங்க, அதிகாலையிலேருந்து தேவ சத்தத்தை கேட்குற குடும்பமாக இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து நாம் எப்படி வாசிக்கிறோம், ஜப இல்லாத குடும்பம் என்ன குடும்பமா, கூரை இல்லாத வீடை போன்றது. மழை வரும், வெயில் அடிக்கும், சூழ்நிலைக்கு தகுந்த பிரச்சனை வரதான் செய்யும். அப்போ என் வீட்டில் அந்த பிரச்சனை கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்னா, எனக்குள்ள தேவ சத்தத்தை கேட்குற ஒரு அனுபவம் இருக்கணும். தேவ சத்தத்தை நான் எவ்வளோ கேட்டு எத்தனை நாள் ஆகுது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தேவன் என்னோடு கூட பேசுகிறேன், நான் தேவன்ட்ட அதிகமாக பேசுகிறேன், அது இல்லை இது இல்லை, அது வேணும் இது வேணும், உபத்திரவம் பாடு இதெல்லாம் மாறணும்.
இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தேவ சத்தத்தை கேட்கிற கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க வேண்டும், தேவ சத்தத்தை அறிகிற கிறிஸ்தவ குடும்பமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை நான் அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு நேராக நாம் கவனத்தை திருப்புவோம். நாம் அதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட கடந்த நாட்களில் பேசின ஒரு சம்பவம், நம்ம அதை நான் இந்த செய்திக்கு தொடர்பாக இருக்கும் என்று நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 9 நேராக நாம் கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 9 31, 32, 33, 34, 35 வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, இங்க என்ன நடக்குதான், ஒரு சபை பெருகுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அங்க 32 வசனத்தில் பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில், நல்ல கவனிங்க, எல்லாத்தையும் சந்தித்து வரும்பொழுது இவன் லித்தா ஊருக்கு போகிறான். லித்தா ஊரில் குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திலே போகிறான். இப்போ பேதுரு போகிற இடம் எங்கே, நம்மளை மாதிரி கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ள. வசனம் சொல்லுது பரிசுத்தவான்களிடத்திலே போகிறான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், அங்கே நல்ல கவனிங்க, இந்த கிறிஸ்தவர்கள் வாழுகிற இந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியில தான் 8 கட்டில மட்டுமே படுத்து கிடந்த ஐனேனியு என்கிறதான ஒரு ஐனேயா என்கிறதான ஒரு மனிதனை அங்கே பேதுரு காண்கிறார். யாரு இவர், யாரு, பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் தான் இருக்காரு. நம்மளை போல கிறிஸ்தவ குடும்பங்களாக தான் இருக்கிறாங்க. இயேசுவோடு கூட தொடர்பு இல்லை, இயேசுவோடு கூட பேசலை, இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம் இல்லை, இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற குணம் இல்லை, கிறிஸ்து என்னை இந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் வைத்திருக்கிறாருங்கிற உணர்வு இல்லை. 8 கட்டளை படுத்து கிடக்கிறார். யார், பரிசுத்தவான்களின் மத்தியில். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் நம்ம குடும்பங்களில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும். இயேசுவே இந்த ஐனேனிவுக்கு இருக்கிற இந்த திமிர்வாதத்தை மாற்றும், இந்த கட்டிலே படுத்து கிடக்கிற இந்த பலவீனத்தின் ஆவி இவனை விட்டு வெளியேறட்டும். இவன் கிறிஸ்தவுக்குள்ள தான் இருக்கிறான், பரிசுத்தவன்களின் கூட்டத்தில் தான் இருக்கிறான். ஆனால் இவனுக்குள்ள என்ன இல்லை, சுகம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இல்லை. பேதுரு வர்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், ஆண்டவரே இவனை குணமாக்கும். அதுக்கு அடுத்த வார்த்தை ஐனேனியை பார்த்து சொல்கிறாரு பாருங்களேன், மூ எழுந்து முன் படுக்கையை நீரே சரி செய்து கொள். அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற ஒரு பலவீனத்தை, நம்மை முடக்குகிற அந்த பலவீனத்தின் ஆவியை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன், பேதுரு சொல்லுகிறார், எழுந்து நீ என்ன பண்ண, உன்னுடைய படுக்கையை நீயே சரி செய்து கொள். அதுக்கு அடுத்த வாக்கியத்தை பாருங்களேன், அவன் எழுந்திருந்தான். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற குடும்பமாக இருக்க வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட பேசுகிற குடும்பமாக இருக்க வேண்டும். முதலாவது கிறிஸ்து தான் இந்த குடும்பத்தை எனக்கு இணைச்சிருக்கிறார். இந்த கணவனை எனக்கு தந்தது கிறிஸ்து தான், இந்த குடும்பத்தின் எனக்கு பிள்ளைகளை தந்தது எனக்கு கிறிஸ்து தான். ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது பாருங்க, எழுந்திருத்தான். அதுக்கு அடுத்த வாக்கியம்தான் ரொம்ப மிகப்பெரிய வாக்கியம், லித்தானியாவிலும் சாரோனிலும் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகிற ஒரு அனுபவம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தன் குடும்பத்தை தானே தேவனோடு கூட உறவு கொண்டு, ஒருவேளை கணவன் குடி பழக்கத்தில் இருக்கலாம், கணவன் பிரச்சனையோடு இருக்கலாம், கணவன் ஒரு தேவையில்லாத பழக்கத்தில் இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவனிடத்தில் போராடும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகிற மாற்றம் அநேக ஜனங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க கண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்களேன், நீங்க அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல காலையில பாட்டு சத்தம், இயேசு கூட வருவார் அப்படின்னு படிப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா யாரு கூட வருவாரு, சத்தம் வரலையே சொல்லுங்களேன். பாட்டுலாம் சத்தமாக இருக்கும், பைபிள் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஆலயத்துக்கு எல்லாம் நடக்கும், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சாட்சியாய் மனம் திரும்புகிற அனுபவம் இருக்கா, சிந்தித்து பாருங்க. ஐனேனியாவே
ஐனனியாவுக்கு கத்தர் கொடுத்தாரு. பரிசுத்தன் மத்தியில் தான் இருந்தானா, அவனுக்குள்ள திமிர்வாதம் இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம்னு சொல்கிறோம், நம்ம ஆதி கால திருச்சபைன்னு சொல்கிறோம். கத்தர் எந்த திருச்சபையின் வழியால் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னார்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் இப்படி சொல்லுகிற எத்தனை திருச்சபைகள் இன்றைக்கு கிறிஸ்துவை பறைசாட்சி கொண்டிருக்கிறது, யோசித்து பாருங்கள். நாங்கள் ஆதி கால திருச்சபை, பேதுரு எங்கள் திருச்சபையை உருவாக்கினார், அந்த திருச்சபையிலிருந்து இன்றைக்கு எத்தனை சுவிசேஷகர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி கொண்டிருக்கிறது. என் வாயிலாக என் பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டான், எத்தனை குடும்பம் சொல்ல முடியும்? அன்பு கிறிஸ்தவ குடும்பங்களை, முதலாவது நான் சொன்னேன், இந்த குடும்பத்தை கர்த்தர் தான் தந்தார். ரெண்டாவது, கீழ்ப்படுகிற அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சொன்னேன், கர்த்தரோடு இருக்கிற உறவு தடைபடக்கூடாது, கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் தடைபடக்கூடாது. இது நடந்துச்சுன்னா திமிர்வாதம் இருக்காதுங்க, வீட்டில் இருக்கிற பலவீனம் இருக்காதுங்க, சோர்வு இருக்காதுங்க, கட்டிலின் கிட இருக்காதுங்க. இதெல்லாம் என்னிடத்தில் இருக்குமானால் நான் எழுந்து சரி செய்து கொள்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். என் வீட்டிற்காக நான் எழுந்து சரி செய்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் உத்தரவாதம் எடுக்கிறேன், என் கணவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்திர இன்னைக்கு சொல்ல முடியும், இந்த கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆதாமும் ஏவாளும் கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட குடும்பம் தான். ஆனால் கீழ்ப்படியாத நிமித்தமாக அவர்கள் தேவனாய் விட்டு புறமாக்கப்பட்ட ஒரு அனுபவம். சிந்தித்து பாருங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க, மூன்றாம் அதிகாரத்தில் எத்தனை சாபங்கள். நீ உனக்கு இனி என்ன பண்ணாது, இந்த நிலம் சரியானவைகளை தராது, நீ வேர்வை சிந்தி நீ கல்களை பெருக்கி நீ என்ன பண்ணணும், போராடி வேலை செய்யணும். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் சாராளை குறித்து வசனத்தை இப்பொழுது நான் வாசித்தேன். ஆதியாகமம் புத்தகத்துக்கு நேராக கவனத்தை திருப்புங்கள், 16 அங்கே பாருங்கள். அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, ஆகா சாராள் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் என்ன சொன்னார், சாராளே நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய்னு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, 4 அவனோ ஆகாரோடு சேர்ந்தபொழுது அவள் தான் கர்ப்பம் தரித்ததை கண்டபொழுது தன் நாச்சியாரை, அப்போ தேவனிடத்தில் சுதந்திரத்தை பெற வேண்டிய அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள், தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் ஏதாயிலும் ஆகாரின் பக்கமாய் திரும்பி இருந்தால், நான் சொல்லலை, இந்த வேதம் சொல்லுது, நாம் அற்பமாய்தான் எண்ணப்படுவோம். எத்தனை ராமன் சொல்ல முடியும், கவனிங்க நல்லா. ஆபிரகாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சாராளுக்கு தான் என்ன எண்ணம், என் மூலமாய் அவர் தரமாட்டார், எனக்கு வயசாயிட்டு என்னிடத்துல வருமானம் இல்லை, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் தங்காது, ஒரு புலம்பலின் பாட்டி சாரா. ஆகாரை கொடுத்தாச்சு, இப்போ ஆகாருக்கு குழந்தை பிறந்த உடனே சாராளுக்கு என்ன கோபம், அற்பமாக எண்ணப்பட்டவன்னா கோபம் வருது. கிறிஸ்தவ குடும்பம் ஆபிரகாமன் நோக்கி பார்த்தா என்ன நடக்குங்க, அற்பமும் அற்பமாய் எண்ணப்படுகிற நிலை நம்மிடத்தில் வரும். அதுவே ஆபிரகாமை நோக்காமல் ஆண்